ஹாய், ஐ அம் ஜிப்லெட்ஸ். வெல்கம் டு ராகேஷ் அண்ட் ஜேனி 2.0. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டே 16 சம்பவங்கள். அதில் ஃபர்ஸ்ட் புள்ளையார் சொல்லி போட்டது அசல் மற்றும் நீவா. கார்டன் ஏரியாவில் உட்காந்துக்கிட்டு நம்ம அசல் ப்ரோ சொல்கிறாரு, இவங்களே பாம்பு வைப்பாங்களாம், இவங்களே எடுப்பாங்களாம் அப்படின்னு நீவா கிட்ட ரகுவரன் டைலாக்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டு நீவா, என்ன சொல்கிற, ஒன்றும் புரியலையே அப்படின்றாங்க. என்ன சொல்கிற, ஒன்னும் புரியலையே. அதுக்கப்புறம் அசல், அதாவது நீ வா, பிக் பாஸே ஒரு டாஸ்க் கொடுப்பாங்களாம், இங்க இருக்கிறதுல உங்களுக்கு யாரோட ஃப்ரெண்ட் ஆகணும் ஆனா ஆக முடியல அப்படின்றவங்கள சூஸ் பண்ணி உங்க மனசை திறந்து பேசி அவங்களோட ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க அப்படின்னு சொன்னது பிக் பாஸ் தான். ஆனா இதே பிக் பாஸ்ல புடிச்சவங்களோட பேசினா தப்பாமா? ஐயோ, பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுதே. இதெல்லாம் என்ன உன் நியாயம், இவங்க என்ன வேணா சொல்லட்டும், அதெல்லாம் நான் கண்டுக்க போறது கிடையாது. எனக்கு உன்னாண்ட பேச புடிச்சுக்குது. பிக் பாஸ்ல கொடுத்த டாஸ்க் எல்லாத்தையும் நான் பண்ணினுக்கிறேன், மத்தபடி நான் யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு நீவா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதுல இருந்து இவர் என்னதான் சொல்ல வராரு, எனக்கும் உன்னை பிடிச்சிருக்குது, உனக்கும் என்ன பிடிச்சிருந்தா, யார பத்தியும் நம்ம கவலைப்பட தேவையில்ல, நம்ம பாட்டுக்கு நம்ம லவ் ட்ராக் ஓட்டிக்கிட்டு அப்பப்ப இந்த மாதிரி கார்டன் ஏரியால உட்காந்துக்கிட்டு நீ நானும் ரொமான்டிக் சாங் பாடலாம். எப்படி இந்த விஜய் டிவி பசங்க நமக்கு அமௌண்ட் கொடுத்துருவாங்க, நம்ம ரொமான்ஸ் பண்றதுக்கு இவங்க காசு கொடுக்குறாங்கன்னா விஜய் டிவிக்கு எவ்வளவு தாராளமான மனசுல அப்படின்னு சொல்ல வராரு. உன்னை மாமா மாமான்னு கூப்பிட்டாங்களே, நீ அவளுக்கு மட்டும்தான் மாமாவா இல்ல இந்த ஏரியாவுக்கே மாமாவா? சரி விடுங்க. இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறப்போ ஜனனியும் தனலட்சுமியும் செம்ம காண்டில் வந்து, கேப்டன் கேப்டன் பாருங்க கேப்டன், நாங்க மட்டும் பாத்ரூம் கிளீன் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம், வேற யாருமே வரமாட்டாங்க, இதை நீங்க தட்டி கேளுங்க கேப்டன் அப்படின்னு சொன்னாலும் உசாரா நம்ம குயின்சி, தட்டி கேட்கறது என் வேலை கிடையாது, நீங்க கூப்பிட்டீங்களா, ஒருவேளை நீங்க கூப்பிட்டு அவங்க வரலன்னா நீங்க என்கிட்ட வந்து சொல்லுங்க, நான் தட்டி கேட்கறேன், கூப்பிடாமலே அவங்க எப்படி வருவாங்க அப்படின்றாங்க. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. அதுக்கு நம்ம ஜனனி அண்ட் தனலட்சுமி, நாங்கெல்லாம் ஆல்ரெடி கூப்பிட்டுட்டோம், நைட்டு பாத்ரூம் கிளீன் பண்ணோம், அதனால வந்துருக்கன்னு சொல்லியாச்சு, அவங்க பின்னாடியே போய் தொங்கிட்டா இருக்க முடியும். சரி யாருமா வரல அப்படின்னு கேட்டா நீவா தான் வரலன்னு சொல்றாங்க. நீவா கிட்ட போய் நீ வான்னு கூப்பிட்ட நீவா வர போறாங்க, கூப்பிடலன்னா அவங்களுக்கு 1008 டாஸ்க் இருக்குது வெளியே, அதை தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. அப்புறம் வெளியே பனி பெஞ்சா என்னன்னு தெரியல, பொசுக்குன்னு பாத்ரூமுக்கு வந்துட்டாங்க. அப்ப வந்து பாத்ரூம் கழுவ ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டா நோ நோ, அப்படியே ஓரமா உட்காந்துட்டு மறுபடியும் சங்கீத சுரங்களை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம பார்க்க போறதுதான் ரொம்ப முக்கியமான மேட்டர். அது என்ன தெரியுமா, நம்ம அசீம்க்கு ஓரமா குயின்சி மேல ஒரு கண்ணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தா குயின்சி பேபி குயின்சி பேபி அப்படின்னு பாத்ரூம் வாசல் நின்னு கத்திட்டு இருந்தாரு. ட்ரெஸ்ஸிங் ரூம்ல தான் குயின்சியும் இருந்தாங்க. மனசுக்குள்ள ஐயோ இவன் வந்துட்டானு ஒளிஞ்சிட்டு இருந்தாங்களா, இல்ல உண்மையிலே அசீம் கூப்பிட்டதை அவங்க காது கேட்கலையான்னு தெரியல. அப்புறம் அசீம் பாத்ரூம் குள்ள போனாரு, வெளியேதான் போயிட்டாரோன்னு நினைச்சு வெளியே வந்து பார்த்தாங்க, நம்ம குயின்சி யாரோ என் பேரை சொல்லி கூப்பிட்டாங்களே, யார் அது அப்படின்னு கேட்டாங்களா. அசீம்க்கு ஹார்ட்டே வெடிச்சிச்சு. ஹவு டேர் யூ, என்னோட வாய்ஸ் உனக்கு தெரியல பேபி, என்ன பேபி அப்படிங்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் சுத்தி உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. அசீம் பள்ளி கொண்ட பெருமாள் மாதிரி படுத்துட்டு இருக்காரு. அப்ப குயின்சி ஆப்போசிட்ல சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம அசீம் பாய் கேக்குறாரு, குயின்சி ஒரு பாய் ஃப்ரெண்ட் நான் இங்க படுத்துட்டு இருக்கேன், ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி ஊட்டாம சாப்பிடலாம், தப்பு இல்ல வாமா வந்து உன் பாய் ஃப்ரெண்டுக்கு ஊட்டு அப்படிங்கிறாரு. ஒருவேளை உண்மையிலேயே குயின்சிக்கு ரூட் விடுறாரா நம்ம ஆளு. ராஜா, என் பொண்ணு மேல நீ ரொம்ப நாள வெறி பிடிச்சு தெரியல, மாமா மாப்பிளா மாமா நான் சொல்றேன், அதுக்கப்புறம் தெரியும். நெக்ஸ்ட் நம்ம ஷெரீனா பாத்திரம் கழுவிட்டு இருந்திருக்காங்க போல. அங்க வந்து யாரோ இவங்கள்ட்ட, இங்க பாருங்க மேடம், இந்த ரெண்டு பிளேட்லயும் ஏதோ ஒட்டிட்டு இருக்கு, யார் இந்த பிளேட்டை கழுவுனாங்கன்னு தெரியல, இவ்வளவு கேர்லெஸ்ஸாவா இருப்பாங்க அப்படின்னு கேட்டு போயிட்டாங்க. அதே கேள்வியை மாத்தாம நம்ம அசல்ட்ட இவங்களும் கேட்டிருக்காங்க, அதாவது மிஸ் ஷெரீனா. இதை கேட்டு நம்ம அசல், நான் இப்ப என்ன பண்ணேன்னு இப்படி கேக்குறீங்க, ஒழுங்காதான் நான் வாஷ் பண்ணேன், மேல இருக்க பிளேட்டு கீழே ஏதோ ஒட்டின மாதிரி யாரோ வச்சுட்டு போயிருக்காங்க, அது கீழே யாரோ ஒரு பிளேட்டை வச்சிட்டு இருக்காங்க, ரெண்டும் சேர்ந்து வைக்கிறப்போ இப்படி ஆயிடுச்சு, அதுக்கு நான் தான் வச்சேன்னு என்ன வந்து கேட்பாங்களாமா அப்படின்னு கொந்தளிக்க, அதுக்கப்புறம் விக்ரமன் பெருக்கிட்டு இருந்தாரு. பயங்கரமா கோவம் வருதுப்பா.
நம்மளோட ரொம்ப கோவக்காரனா இருக்கானே, இவனை நம்பி இவ்வளவு பெரிய வண்டி எப்படி கொடுத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் ஆயிஷா ஒரு ரூம்ல இருந்து சோலோவா உம்முன்னு நடந்து வந்தாங்க. அதை பார்த்துட்டு குயின்சி அறக்க பறக்க ஓடி வராங்க. பாசத்துல ஓடி வந்து கட்டி பிடிச்சி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா என்ன, கண்ணதான் ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரல. இதை பார்த்துட்டு பிஜிஎம் எல்லாம் போட்டு ப்ரோமோ எல்லாம் காட்டி ஏதோ பெருசா பண்ண போறாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க போல குயின்சி. இன்னமும் அந்த பொண்ணுகிட்ட கேட்ட மாதிரியே சொல்ற அப்படின்னு ஒரு சில குயின்சி ஃபேன்ஸ் நினைப்பீங்க. இப்ப வேணா நீங்க பாத்துட்டே இருங்களேன், இதெல்லாம் பண்ணிட்டு ஏதாவது ஒரு கேமரா என்ன பாக்குதா அப்படின்றதையும் பாப்பாங்க பாருங்க. ஓகேவா? நல்லா தெரியுது. ஃபியூச்சர்ல ஒருவேளை ஹீரோயின் ஆயிட்டா எப்படி நடிக்கிறதுன்றத ஒத்திக்க பாக்குறாங்களோ. அடுத்ததா இன்னொரு டாஸ்க், அந்த டாஸ்க் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச டாஸ்க். டாஸ்கின் பெயர் நீயும் பொம்மை நானும் பொம்மை. போன சீசன்ல FUCK சொல்லி திட்டினே இருந்தாங்களா மாறி மாறி, அந்த டாஸ்க் தான். சிபி கூட ஓ போட்டு பேசினாரு அந்த டாஸ்க், அதே டாஸ்க் ரிப்பீட்டடா கொண்டு வந்தாங்க. ஏன்னா போன சீசன்ல பலத்த டிஆர்பி ஏத்தி விட்டது அந்த டாஸ்க். அதே மாதிரி இந்த சீசன்லயும் நடக்குமோ அப்படின்ற எதிர்பார்ப்போட பண்ணாங்க. டாஸ்க் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாருமே பொம்மையை தூக்கின்னு ஓடினாங்க. எல்லாரும் பொம்மையை எடுத்துட்டு போய் வச்சிட்டாங்க. ஆனா ஒரு இடம் மட்டும் காலியா இருக்கு. அந்த இடத்துக்கிட்ட பேரே போடாத ஒரு எம்டி பொம்மையை ராம் தூக்கிட்டு வந்து வச்சுட்டு, இந்த பொம்மையில பின்னு மட்டும் தான் இருந்துச்சு, பேர் இல்ல, பேர் தனியா ஊந்து கிடந்துச்சு உள்ள, அது மேல ராபர்ட் மாஸ்டர் அப்படின்னு எழுதிச்சு, அதை எடுத்துன்னு வந்து ஒட்டி விட்டேன் அப்படின்னாங்க. ஆனா நம்ம ஜனனி கட்சி வரைக்கும் தேடி பார்த்து ஒரு கண்டஸ்டன்டோட பொம்மை கூட கையில கிடைக்கலன்றதுனால எந்த பேருமே இல்ல போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு விட்டாங்க. ஆனா கட்சியில மணிகண்டனோட பொம்மை அந்த பேஸ்கெட் குள்ள இருக்கிற பேர் எழுதாத பொம்மையோட கலந்து இருந்திருக்கு. கட்சி அந்த பொம்மையை ஜனனி எடுத்தாலும் வைக்கிறதுக்குள்ள இடம் இல்லாதனால செம்ம காண்டாயிட்டாரு மணிகண்டன். சி, நீங்க எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸா, உங்களுக்காக நான் எவ்வளவு செஞ்சிருக்கேன், ஒருத்தட்டியாவது பாரபட்சம் பார்த்து பேசிருக்கேனா, உங்க எல்லாரையும் மாமா மச்சா மச்சினிச்சு குழந்தையா மாதிரி தான் நினைச்சேன், ஆனா என் பொம்மை எடுக்காம போயிட்டீங்கல்ல, இந்த நாள் உங்க கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் இந்த மணிகண்டனை நீங்க விரோதியா பாக்கல, இனி பாப்பீங்க அப்படின்னு பயங்கர சீரியஸா பேசிட்டு இருந்தாரு. ஆனா சாரி மிஸ்டர் மணிகண்டன், நீங்க பயங்கர சீரியஸா பேசுறத பார்த்து எனக்கு சிரிப்பு வந்துட்டு. மாமா எங்க நீ முற? நெக்ஸ்ட் நம்ம பிக் பாஸ் பேர் எழுதாத பொம்மையை ராம் எடுத்துட்டு போய் அங்க வச்சதுனால ராம் மற்றும் மணிகண்டனுக்கு மட்டும் ரீமேட்ச் நடக்கும். அதனால பொம்மையை வச்சுட்டு ரெடியா இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ராம் கையில மணிகண்டனோட பொம்மை, மணிகண்டன் கையில ஷெரினாவோட பொம்மை. பசர் அடித்தது. நம்ம மணிகண்டன் சந்திரமுகியில் நம்ம தலைவர் பிரபுவோட விஷம் கலந்த காஃபியை பறந்து போய் தள்ளி விடுவார் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆர்வியே போய் ஷெரினாவோட பொம்மையை உள்ள வச்சிட்டாரு. ராம் தோத்து போயிட்டாரு. அதன்படி மணிகண்டன் தான் அவுட்டு. பிகாஸ் ராம் கையில இருந்தது மணிகண்டனோட பொம்மை. சாரி மச்சான்னு சொல்லிட்டு சிம்பிளா அவுட்டாலும் வெளியில இருந்து பார்த்த மக்களுக்கெல்லாம் இப்ப மணிகண்டன் தான் ஹீரோ. மலிக் நல்லவனா இரு, ரொம்ப நல்லவனா இருக்காத. அடுத்த பசர் அடிச்சது. அதுல எல்லாரும் எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் வச்சிட்டாங்க. அது எப்படி ஒரே ஒரு பொம்மையாவது வைக்க முடியாத மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் இல்லையே, நாங்க எல்லாருமே பொம்மையை வச்சிட்டோமே அப்படின்றாங்க. சரி இருறா பாத்துருவோம் அப்படின்னு உள்ள போய் பார்த்தா எல்லார் பொம்மையுமே இருக்கு எக்ஸப்ட் குயின்சி. சோ குயின்சி தான் ரெண்டாவது அவுட். மூணாவதாவும் பசர் அடிச்சாங்க. எல்லாரும் தொட தொடர்ந்து ஓடினாங்க. ஆனா அங்கதான் ஒரு கிளாஷ் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த மூணாவது பசர் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய குரூப் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் அசீம், ஷெரினா, அசலு, ஏடிகே, மகேஸ்வரி, ஆயிஷா, கதிர் இவங்க எல்லாரும் ஒண்ணு கூடிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஆரம்பத்துல ரச்சிதாவும் சிவினும் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட தனலட்சுமியும் ஜனனியும் சேர்ந்தாங்க. சோ இப்போ இவங்க நாலு பேர் வெர்சஸ் ஆப்போசிட்ல எட்டு பேர். அசீம் கேங்குக்கு தனலட்சுமி, ரச்சிதா, சிவின் இவங்க மூணு பேரை அடிச்சு உட்கார வைக்கணும் அப்படின்றது வெறி. சிவின் கேங்குக்கு தங்களை காப்பாத்திக்கணும்னு வெறி. கட்சியில யார் ஜெயிச்சாங்க, யார் யார் மண்டையை ஒச்சாங்க அப்படின்லாம் பாத்துட்டு இருக்கிறப்போ ஒரு வழியா மூணாவது பஸ் அடிச்சுது. எல்லாரும் பொம்மையை எடுத்துன்னு போய் வச்சிட்டாங்க. அசீமோட டீம் மண்டை உடஞ்சுதா, சிவினோட டீம் மண்டை உடஞ்சுதா அப்படின்னு பார்த்தா அடி வாங்கினது நம்ம மைனா. அப்புறம் நேத்து ஷோ முடிய போறதுக்கு முன்னாடி ஒரு பசர் அடிச்சாங்க. பட் அதுக்கு முன்னாடி பொம்மைகள் எல்லாம் ஷஃபிள் பண்றேன்னு சொல்லி இந்த பக்கம் அசீம் பண்றாரு, அந்த பக்கம் தனலட்சுமி பண்றாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறப்போ ரெண்டு பேருமே ரெண்டு பேர் மேல செம்ம காண்ட்ல இருக்காங்க. ஏதாவது ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சா கூட கீச்சு தொங்க விடுற அளவுக்கு அப்பனு பார்த்து தனலட்சுமி பொம்மையை தள்ளி விடுறேன்னு சொல்லி ஒரு பொம்மையை தூக்கி அசீம் தலை மேல போட்டாங்க. சொன்னாங்க சிறப்பா அமைஞ்சது.
ரொம்ப சந்தோஷப்பா. அதுக்கப்புறம் தான் பசர் அடிச்சாங்க. அப்பதான் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சு. அது என்ன தெரியுமா, இத்தனை நாளா மிச்சர் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்த நம்ம ஷெரீனா பயங்கரமா ஒரு பிளான் பண்ணி ஜனனியோட பொம்மை எடுத்து வச்சுட்டு எல்லாரையும் உள்ள அமிச்சுட்டி இவங்க மட்டும் ஓரமா நின்னுக்கிட்டாங்க. ஏமா அப்படி பண்ணேன்னு கேட்டா, எல்லாரும் கேம் ஒரே மாதிரி ஆடிட்டு இருந்தா மக்களுக்கு போர் அடிக்காது, அதனால ட்விஸ்ட் வைக்கணும்ன்றதுக்காக ஒரு சின்ன செஞ்சுக்கு ஜனனியோட பொம்மை எடுத்து வச்சு நின்னுகிட்டேன். கோச்சிக்காதமா சின்ன பொண்ணே அப்படின்னு வேற ஜனனி கூப்பிட்டு சொல்றாங்க. அதை பார்த்த ஜனனி, என்னது என் பொம்மை எடுத்து வச்சது மட்டும் இல்லாம கோச்சிக்காத சின்ன பொண்ணு வேற சொல்றியா, என்னை இலக்காரமா நினைச்சா என்ன மாதிரி வில்லியும் யாரும் கிடையாது, என்கிட்ட பரிதாபமா பேசினா என்ன மாதிரி அப்பாவையும் யாரும் கிடையாது அப்படின்னு பஞ்சு டைலாக் எல்லாம் பேசுறாங்க. பாம்புக்கு பாயா போட்டாலும் சரி, பணியாரம் போட்டாலும் சரி, அது என்னைக்குமே பணியாது. உனக்கு எனக்கும் பக பகதான். ஜனனி இஸ் பேக். ஏதோ பெருசா பண்ண போறாங்கன்னு நான் நம்புறேன். நீங்களும் நம்புங்க. நம்பிக்கை அதாரே எல்லாம். சரி ஷீர்னா மேடம், நீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, நான் ஜனனி பொம்மை எடுத்ததா எனக்கு அறியும். ஜனனி நாமினேஷன்ல போட டபுள் போர்ஸ்ல பின்னாடி வருவா அப்படின்ட்டு அதனால நான் வைக்கல பிக் பாஸ் அப்படின்றாங்க. இந்த வீக் நாமினேஷன்ல ஜனனியை நாமினேட் பண்ணதும் ஷெரீனா தான். இந்த பொம்மை டாஸ்க்ல ஜனனியோட பொம்மையை உள்ள வைக்காம வெளியே வச்சு நின்னதும் ஷெரீனா தான். அவர்த்த வாங்கின காசுக்கு ஏனி சின்னத்துல ஒரு குத்து, உங்கள்கிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரத்துல ஒரு குப்பு. வெள்ளேரி பிஞ்சு மாதிரி இருக்கிற ஜனனி மேல என்னமா உனக்கு அவ்வளவு வெஞ்சியன்ஸு? ஒருவேளை அழகுன்ற மேட்டர்ல நாங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா டஃப் கொடுத்துட்டு இருக்கோம், சோ அந்த பொண்ணு அமுச்சு விட்டா அந்த பொண்ணோட ஓட்ஸும் நமக்கு வந்துடும் அப்படின்னு நினைச்சிட்டு பண்றாங்களோ அப்படின்னு மட்டும் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களோட எண்ணம் தவறு மேடம். எங்க பசங்க எல்லாம் அழக பார்த்து ஓட்டு போட மாட்டாங்க, குணத்தை பார்த்து மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. கரெக்டா பாய்ஸ்? யாப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அசீமுக்கும் தனலட்சுமிக்கும் சண்டை போயிட்டு இருக்கிறப்போ அமுதவாணன் உள்ள வந்து, அசீம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க பண்ணது சரியா, நீங்க தான் பொம்மையெல்லாம் பேர் தெரியுற மாதிரி வைக்கணும்னு சொன்னீங்க, இப்ப கேட்டா நான் வைக்கலன்னு சொல்றீங்க, எதுக்கு இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க, நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேமரால வேணா போய் பாருங்க அப்படின்னவும், யோ நான் கரெக்டா தான் ஏன் பேசுறேன் அப்படின்னு சொல்லவும், சரிப்பா நம்ம ஒரு குறும்படம் போட்டு பார்ப்போம், ஒருவேளை நீ சொன்னது தப்பா இருந்துச்சுனா வீட்டை விட்டு வெளியே போறியா அப்படின்னு அமுதவாணன் கேட்டதுக்கு, நான் எதுக்கே வெளியே போனோம், என்ன நீ போ அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எது எப்படியோ கட்சியை நம்ம அமுதவாணனும் வாய திறந்துட்டாரு. ஆனா கட்சி வரைக்கும் மிச்சரு பாப்கார்னு பேர்க்கல்ல வெள்ளை பூண்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிற நம்ம கதிரவன், நீங்க என்ன வேணா அடிச்சிங்களா, அதெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு ஜாலியா இருக்குது. இப்படியே ஜம்முன்னு சாப்பிட்டுக்கிட்டே கட்சி வரைக்கும் நான் வேடிக்கையை மட்டுமே பார்த்து விட்டு கோப்பையை தட்டி செல்வேன் அப்படின்னு ஒரு முடிவுல இருக்காருன்றது பச்சையா தெரியுது. நீ போல நான் போக மாட்டேன் அப்படின்னு முரண்டு புடிச்சு நிக்கிறாங்க. சரி கட்சியில யாரு தான் வச்சாங்கன்னு பார்த்தா எபிசோடு க்ளோஸ். இதுக்கு நடுவில் இன்னொரு மேட்டர் நடந்துச்சு. ஜஸ்ட் ஒன் வீக் முன்னாடி வாடி போடி செருப்பால் அடிப்பேன் இந்த மாதிரிலாம் சொல்லி சண்டை போட்டுக்கிட்ட ஆயிஷாவும் அசீமும் நேத்து எபிசோட்ல பாக்கணுமே, இவங்க அண்ணான்றாங்க அவர் தங்கச்சின்றாரு, பாசமலர் படம் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாங்களோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி இதெல்லாம் எதுக்கான டாஸ்க் அப்படின்னா, இந்த டாஸ்க்ல ஜெயிக்க போறவங்க நெக்ஸ்ட் வீக் நாமினேஷன் வந்து எஸ்கேப் ஆயிருவாங்க, அதுக்காக தான் இந்த அடிதடி. சரி இந்த டாஸ்க்ல யார் நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களோட ஓட்டு அசீம் டீமுக்கா இல்ல தனலட்சுமி டீமுக்கா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நமஸ்கார்.